அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த தோப்பு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய இந்த தோப்பு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு. கொடைக்கானல் மலை அடிவாரத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தோப்பில் ஒரு வீடு 4 செண்ட்டுக்கு கட்டியிருக்காங்க. மொத்தமாக 110 ஏக்கர் இருக்குது. 30 ஏக்கருக்கு வந்துட்டு முருங்கை மரங்கள் வச்சுருக்காங்க. 30 ஏக்கருக்கு லெமன் மரம் வச்சுருக்காங்க. 30 ஏக்கருக்கு நெல்லி மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. 4 கிணறு இருக்குது. 4 போர் போட்டிருக்காங்க. அது போக 6 ஃப்ரீ EB கனெக்ஷன் இருக்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் கொடைக்கானல் மலை அடிவாரத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குன்றிருக்காங்க. NH 45 வத்தலகுண்டு போகிற வழியில் 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. 100 அடி ரோட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. நல்ல நீர்வளத்தோடு நிறைய மரங்கள் இருக்குது. வருமானம் வரக்கூடிய இந்த தோப்பு 1 ஏக்கரோட விலை 8 லட்சம் சொல்கிறாங்க. நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க. நிறைய லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே குயிக்காக சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் நம்பர் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதனால் தயவு செஞ்சு வேறு வீடியோ கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்காதீங்க. இந்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.